எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 7 ஜனவரி 2021 நாளுக்கானது. டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 7 ஜனவரி 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி: மின்சாரத்தால் இயங்கும் உலகின் முதல் இரட்டை அடுக்கு, அதாவது 1.5 கிலோமீட்டர் நீள பெட்டக ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? மின்சாரத்தால் இயங்கும் உலகின் முதல் இரட்டை அடுக்கு 1.5 கிலோமீட்டர் நீள பெட்டக ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மேலும் மேற்கு பிரத்யேக சரக்கு பாதையின் 306 கிலோமீட்டர் தூர ரெவாரி மதார் பிரிவை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 7 ஜனவரி 2021 நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அடுத்தது இரண்டாவது கேள்வி: இந்திய அலுமினிய நிறுவனம் நால்கோ 2027-28 நிதியாண்டுக்குள் விரிவாக்க திட்டங்களில் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரூபாய் 30,000 கோடி. அடுத்தது மூன்றாவது கேள்வி: தமிழ்நாடு மாநிலத்தின் அறிவியல் நகர துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இது சரியான விடை ஆப்ஷன் சி, ராஜேஷ் லகானி. அடுத்தது தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, எஸ் பாஸ்கரன். அடுத்த ஐந்தாவது கேள்வி: இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய தலைமை அதிகாரியாக பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏ அருண். இவர் தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது மத்திய நிதியமைச்சகத்தின் செலவினங்கள் துறை பரிந்துரைத்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சீர்திருத்தங்களை நிறைவு செய்த நாட்டின் 3வது மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை தெலுங்கானா. ஏற்கனவே மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இந்த மத்திய நிதியமைச்சகத்தின் செலவினங்கள் துறை பரிந்துரைத்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சீர்திருத்தங்களை நிறைவு செய்த முதல் 2 மாநிலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் தெலுங்கானா மாநிலம் திறந்தவெளி சந்தைகளின் மூலம் ரூபாய் 2,508 கோடி கூடுதல் நிதியை திரட்டுவதற்கான தகுதியை அந்த மாநிலம் பெற்றுள்ளது. அடுத்தது ஏழாவது கேள்வி: அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற இணை நீதிபதியாக பரிந்துரைக்கப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, விஜய் சங்கர். அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் உலக பிரெய்லி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜனவரி 4. அடுத்தது தேசிய வனவிலங்கு வாரியத்தின் 60வது நிலைக்குழு கூட்டம் எப்போது நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை 5 ஜனவரி 2021. அடுத்தது அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் 1வது துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அபிஷேக் யாதவ். அடுத்தது அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் முதல் முறையாக செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பினத்தைச் சேர்ந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ரஃபேல் வார்னாத். அடுத்தது
ஆடவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக நான்காவது நடுவராக நியமனம் செய்யப்பட்ட பெண் யார்? ஆடவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக நான்காவது நடுவராக நியமனம் செய்யப்பட்ட பெண் யார்? இது சரியான விடை, கிளேர் போலோசார். கிளேர் போலோசார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தவர். முதல் முறையாக தற்போது வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி வந்து நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா நான்காவது நடுவராக முதல் முறையாக கிளேர் போலோசாக் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்தது, எந்த நாட்டில் பங்கு சந்தைகளில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் உயர்நிலை நிர்வாக குழுக்களில் ஒரு பெண்ணாவது இடம்பெற்றிருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டது? எந்த நாட்டில் பங்கு சந்தைகளில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் உயர்நிலை நிர்வாக குழுக்களில் ஒரு பெண்ணாவது இடம்பெற்றிருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஜெர்மனி. அடுத்து பதினான்காவது கேள்வி, கேரளாவில் முன்னாள் அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் இன்று காலமானார், இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? சரியான விடை காங்கிரஸ். அடுத்தது, சர்வதேச ஒருநாள் போட்டி தொடங்கி அதாவது அறிமுகமாகி 5 ஜனவரி 2021 எத்தனையாவது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டது? இதுக்கு சரியான விடை 50வது. அடுத்தது, டரியா கசாட்கினா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இது சரியான விடை டென்னிஸ். அடுத்தது, இந்திய கூடைப்பந்து அணியின் முன்னணி வீரரான சத்னம் சிங் பீட்டா 2 அகோனிஸ்ட் என்ற ஊக்க மருந்து பயன்படுத்திய குற்றத்திற்காக எத்தனை ஆண்டுகள் விளையாட தடை விதிக்கப்பட்டது? இந்திய கூடைப்பந்து அணியின் முன்னணி வீரரான சத்னம் சிங் பீட்டா 2 அகோனிஸ்ட் என்ற ஊக்க மருந்து பயன்படுத்திய குற்றத்திற்காக எத்தனை ஆண்டுகள் விளையாட தடை விதிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 2 ஆண்டுகள். அதாவது கனடாவின் தேசிய கூடைப்பந்து லீக்கில் விளையாடிய முதல் இந்திய வீரர் சத்னம் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லதாக வச்சுங்க, கனடாவின் தேசிய கூடைப்பந்து லீக்கில் விளையாடிய முதல் இந்திய வீரர் சத்னம் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தொழில்துறை மேம்பாட்டுக்கான நிதி திட்டத்திற்காக மத்திய அரசு 7 ஜனவரி 2021 ஒப்புதல் வழங்கியது. ஜம்மு காஷ்மீரில் தொழில்துறை மேம்பாட்டுக்கான நிதி திட்டத்திற்காக மத்திய அரசு 7 ஜனவரி 2021 ஒப்புதல் வழங்கியது. அடுத்தது, தமிழ்நாடு புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு கட்சியின் தேர்தல் பிரச்சார பார்வையாளராக கட்சியின் மூத்த தலைவர்களும் முன்னாள் மத்திய மந்திரிகளுமான வீரப்ப மொய்லி, பள்ளம் ராஜு, மராட்டிய மந்திரி நிதின் ராவத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள். நாங்கள் எழுத முட்டேன் எந்த கட்சின்னு சொல்லி. அடுத்தது, அதே மாதிரி கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் முதல் மந்திரி அசோக் கெலாட், கோவாவின் முன்னாள் முதல் மந்திரி லைசினோ பலேரோ, கர்நாடக முன்னாள் துணை முதல் மந்திரி பரமேஸ்வரா ஆகியோர் காங்கிரஸ் கட்சிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அதே மாதிரி சத்தீஸ்கர் முதல் மந்திரி பூபேஷ் பாகேல், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் மற்றும் மூத்த தலைவர் ஷகீல் அகமது கான் ஆகியோர் அசாமுக்கு தேர்தல் பிரச்சார பார்வையாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கின்றனர். அடுத்தது, மேற்கு வங்காள காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார பார்வையாளர்களாக மூத்த தலைவர்கள் ஹரி பிரசாத், அலாம்கிர் ஆலம், பஞ்சாப் அமைச்சர் விஜய் இந்தர் சிங்லா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்தது, நிகழ் நிதியாண்டில் இதுவரை 1.41 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு ரூபாய் 1.64 லட்சம் கோடிக்கும் அதிகமான வரித்தொகை திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது என்று வருமான வரித்துறை தெரிவித்தது. அடுத்தது, கேரளாவில் 10,000 மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் குடியரசு தினமான ஜனவரி 26, 2021 முதல் பசுமை வளாகங்களாக அறிவிக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 7 ஜனவரி 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 7 ஜனவரி 2024 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காணொலி வந்து உங்களுக்கு PDF-ஆ வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன், அதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க்ல வந்து கொடுத்துருக்குறேன், அங்கே போய் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துட்டே வரேன், அதில் போனீங்கன்னா நீங்கள் இந்த காணொலிக்கான PDF ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு வந்து பதில் வேணும்னா இந்த காணொலியை வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கப்பெறும். நன்றி.